கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு விட்லிகோ லிகோடர்மான்ற ஒரு ஸ்கின் டிசீஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த விட்லிகோன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடலில் வெள்ளை வெள்ளை பேச்சஸாக இருக்கும், தமிழில் வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க. இந்த வெள்ளை வெள்ளை பேச்சஸ் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மெலனின் சர்க்குலேஷன் கம்மியாகிறது. அதாவது இந்த மெலனின் சர்க்குலேட் பண்ணக்கூடிய செல்ஸ் சுத்தமாக இறந்து போயிடும். இந்த இறந்து போயிடுச்சுன்னா நம்ம பாடியில் அங்கங்கே வந்து ஒயிட் பேச்சஸ் வரும். பொதுவாக இந்த மெலனின் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்ஸ் சாப்பிடணும், லைக் டார்க் ஃபுட்ஸ் சாப்பிடணும், பிளட்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட் சாப்பிடணும், மாதுளப்பழம், பீட்ரூட் இந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும். அண்டு இந்த லிக்விடர்மா இருக்கக்கூடிய பேஷண்ட் விட்டமின் சியை வந்து கம்மி பண்ணிக்கணும். இவங்க பாடியில் ஏற்கனவே மெலனின் கம்மியாக இருக்கிறதுனால விட்டமின் சி ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கும் போது இன்னும் மெலனின் செக்ரேஷன் கம்மியாகிடும். ஸோ இந்த விட்லிகோன்றது பார்த்திங்கன்னா நம்ம நுரையீரலோடு சேர்ந்த ஒரு பிரச்சனை. அது நம்ம தோல் சம்மந்தமாக எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது நம்ம நுரையீரலில் ஏற்படக்கூடிய பிரச்சனையினால தான் வரும். இதில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நுரையீரலில் காற்று சக்தி அதிகமாகிடும். இந்த காற்று சக்தியை குறைக்கணும். இது எப்படி குறைக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலராக ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணும்போது தான் குறைக்க முடியும். அண்ட் இந்த காற்று சக்தியை குறைக்கிறதுக்கு சில அக்குபஞ்சர் புள்ளிகள் இருக்குது, அந்த புள்ளிகளில் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கணும். அண்ட் இந்த விட்லிகோ இருக்க பேஷண்ட் கொஞ்சம் செம்மண்ணை எடுத்துட்டு அந்த சுத்தமான செம்மண்ணில் கொஞ்சம் இஞ்சி சாறை விட்டு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு விட்லிகோ இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா அந்த கலர் பேச்சஸ் மாறிடும். ஸோ இந்த மெலனின் செக்ரேஷன் ஆகக்கூடிய ஃபுட் அதிகமாக எடுத்துக்கணும், லைக் மெலன்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட், வாட்டர்மெலன், மஸ்க் மெலன் இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கும் போது நம்ம பாடியில் மெலனின் கண்டென்ட்ஸ் அதிகமாகும். ஸோ இந்த ஃபுட் அதிகமாக எடுக்கும் போது மெலனின் அண்ட் மோஸ்ட்லி ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய எல்லா பேஷண்ட்டுக்கும் காமனான ஒரு ஜூஸ் சொல்கிறேன், கோவக்காய் ஜூஸ். இந்த கோவக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா, காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அஞ்சாறு கோவக்காய் எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு லெமனை தோலோடு ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. அதை தோலோடு நீங்கள் கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை ஃபில்டர் பண்ணி அப்படியே பச்சையாக குடிக்கும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கின் சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் முழுமையாக குணமடைஞ்சிடும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்கள் பாடிக்கு உங்கள் ஸ்கின்க்கு தேவையான சக்தி ஆற்றல் அதிகமாகும். அண்ட் நம்ம பாடியில் லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங் தான் இந்த ஸ்கின்க்கு ரிலேட்டடான ஆர்கன். அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் அண்ட் லங்கில் காற்று சக்தி அதிகமாகிறதால தான் இந்த ப்ராப்ளம் வருது. ஸோ நம்ம கையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லார்ஜ் இன்டெஸ்டைன் டூன்ற பாயிண்ட் இருக்குது. இந்த பாயிண்டில் காற்று சக்தியை கம்மி பண்ணணும். ஸோ நம்ம விரலை வச்சு ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றணும். ஆன்டி கிளாக் வைஸில் நீங்கள் சுற்றும் போது உங்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த காற்று சக்தி கம்மியாகும். இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கு இந்த பேச்சஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அண்ட் இந்த பேச்சஸ் ரொம்ப நாள் பட்ட நோயாக இருந்ததுன்னா ரெகுலர் ட்ரீட்மெண்ட் அவசியம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அக்குபஞ்சர் டாக்டர் கன்சல்ட் பண்ணி ரெகுலர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா முழுமையான குணமடையலாம். நன்றி.